திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள திருக்குள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் பாஜக இளைஞரணி மாநில துணைத் தலைவர் வித்யா வீரப்பன் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாஜக சார்பில் இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளது. இளைஞர்கள் ஒட்டுமொத்த பாஜக சொந்தங்களை ஊக்கப்படுத்தவும் ஒரு சூழலை ஏற்படுத்தவும் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போட்டியிடுவார்கள். இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும். இளைய சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், நேர்மையான வாழ்க்கை முறை, நேர்மையான நடத்தை, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை எங்களுடைய நடத்தை மூலமாக புரிய வைப்போம் என்றார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ராகவன், ஒன்றிய தலைவர் அரவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சட்டமன்ற தேர்தல் வருது, அதே நேரம் இளைஞர் அணியில் ஒரு பெரிய மாநாடு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் இளைஞர்களையும் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களையும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு சக்தியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் இந்த சட்டம் இங்கே வந்து இவங்களெல்லாம் சந்தித்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். வாய்ப்பு கட்சி அழிச்சதுன்னா கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. எல்லாருமே வந்துட்டு போட்டியிடணும். அவங்க அவங்களோட இடத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும், வளரணும், அதே நேரம் அவங்க சமுதாயத்தையும் வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அரசியல் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க இல்லைங்களா. இளைஞரணி சார்பாக நாங்கள் வந்துட்டு எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம், எங்களை சுற்றி இருக்கிற இளைஞர்கள், எங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் எல்லாருக்கும் எப்படி வாழணும், எப்படி வந்து வாழ்க்கை முறை, நேர்மையான வாழ்க்கை முறை, நேர்மையான நடத்தை, மரியாதையான நடத்தை, ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு எப்பவுமே எங்களோட நடத்தை மூலமா அவங்களுக்கு புரிய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.